அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கேட்ட சவுண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு வாங்க வீடியோவில் போகலாம் ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் ஜப்பான கொண்டது தான் இந்த எமகா மோட்டார்ஸ் இவங்களால் லான்ச் பண்ணப்பட்ட மாடல் தான் ஆர் எஸ் ஹண்ட்ரட் ஆர் எஸ் ஹண்ட்ரட் இந்த பைக்கு பேருக்கு காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து ராஜ் ரூட் த்ரீ ஃபிஃப்டிங்கிற பைக் மாடலை வச்சு பண்ணது தான் ஆர் எஸ் ஹண்ட்ரட் இதில் ஆங்குறது ராஜ்ரூட்டையும் எக்ஸுங்கிறது ராஜ்ரூட் பைக்கை கிராஸ் பண்ணி பண்ணதே குறிக்குது ஹண்ட்ரட் வந்து ஹண்ட்ரீசி இன்ஜினை குறிக்குது எமஹ ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இந்தியாவில் எப்போ ஆச்சுன்னா நவம்பர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஸ்டார்டிங்ல இந்த பைக்கோட பார்த்துலாம் ஜப்பான்லேருந்து இருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் வெறும் அசமல் மட்டும் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க இந்தியாவில் ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் ரீச்சை பார்த்த எமகா இங்கேயே ஒரு மனுபேக்சர் செட் பண்ணி பைக் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க ஆராக்ஸ் ஹண்ட்ரோட டெக்னிக்ஸ் பைக் பார்த்தீங்கன்னா இது ஒரு நைடி எச் சி சிங்கிள் சிலிண்டர் டூ ஸ்டோக் இன்ஜின் லெவன் பிரேக் ஆஸ் பவர் ஃபோர் ஸ்பீட் கியர் பாக்ஸ் உள்ள பைக் இந்த பைக் ஒரு லைட் வெயிட் பைக்கு ஒன்னாக த்ரீ கேஜி இந்த பைக்கோட வெயிட்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் தரும் ஆக்ஸண்ட் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் கிட்ட பெரிய ரீச்சில் இருக்க காரணம் என்னன்னா ஃபஸ்ட்டு அந்த பைக்கோட சவுண்டு மற்ற வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது அந்த பைக்லேருந்து வர சவுண்ட் மட்டும் தனியாக தெரியும் பைக் வாங்குற எல்லாரும் மற்றவங்க வண்டி விட நம்ம வண்டி தனியாக தெரியணும் ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஃபீல்ல ஆர் ஹண்ட்ரட் தந்ததுனால தான் இன்னும் இது நிறைய பேர் மனசில் இடம் பிடிச்சிருக்கு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பெரிய லெவலில் ரீச் ஆக ரெண்டாவது காரணம் ஆர்எஸ் ஹண்ட்ரடோட பிக்கப் இந்த பைக் ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு எட்டு செகண்ட்ல ஆசலேட் ஆகிடும் இந்த பைக்கோட பிக்கப் பயங்கமாக இருக்கிறதுனால இந்த பைக்கை ரேஸ்லலாம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு அண்டர் சிசி பைக் எப்படி இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பைக் இன்ஜின் மேலே சந்தேகப்படுறாங்க எமகா வேற ஒரு இன்ஜினை அண்டர் சிசி இன்ஜின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் பரவிட்டு இருந்தது இதை கண்டுபிடிக்க ஆர்எக் ஹண்ட்ரட் இன்ஜினை டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த டெஸ்ட்டில் இது உண்மையாகவே அண்டர் சிசி இன்ஜின் தான் தெரிய வருது இப்படி லுக்லையும் பெர்ஃபாமன்ஸ்லையும் எங்கஸ்டர்ஸ் கிட்ட பெரிய அளவு வரவேற்பு கிடைச்ச ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது என்னன்னா மார்ச் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் டூ ஸ்டோக் பைக்கில் அதிகமாக எமிஷன் வர வண்டியெல்லாம் பேன் பண்ணணுன்னு இண்டியன் கவர்மெண்ட் லிஸ்ட் விடுறாங்க அந்த லிஸ்ட்டில் எமக ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பேரும் இடம் பெறுது தன்னோடய டாப் சேல் பைக்கோட மேனுஃபேக்சரிங்க வேறு வழியே இல்லாமல் எமகா ஸ்டாப் பண்ணுறாங்க எமக ஆர்எக்ஸ் சீரீஸ் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் அப்புறம் ஆர்எக் ஜீனு ஒரு பைக் லான்ச் பண்ணுறாங்க அது வந்து ஒன் தேர்ட்டி டூ சீசி லெவன் பாயிண்ட் எயிட் பிரேக் கார் பவர் கொண்ட பைக் அதில் இக்னிஷன் ப்ராப்ளம் அடிக்கடி வந்ததுனால அந்த பைக் அவ்வளோவோ ரீச் ஆகல ஜி ஜிஃபெயில இருக்கறம் எமக லான்ச் பண்ண பைக் ஆர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இந்த பைக்கோட ஸ்பேக் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்பீட் இன்ஜின் டெவல் பிரேகார்ஸ் பவர் உள்ள பைக் அந்த பைக் ஓரளவுக்கு ரீச் ஆச்சு ஆனாலும் ஆர்எஸ் ஹண்ட்ரட் கிடையாது ரீச் எந்த பைக்குமே கிடைக்கல எமகா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் மேனுஃபேக்சர் ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் இன்னமும் இந்த பைக்கோட ரேஸ் குறையவே இல்லை நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஆ எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் லஞ்சப்போ இந்த பைக்கோட பிரஸ் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் இப்போ செகண்ட் மார்க்கெட் தான் அந்த பைக்கோட பிரைஸ் ரெண்டுலேருந்து மூணு மடங்கு அதிகமாக இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க ஒரு பைக்கோட மேனுஃபேக்சர் ஸ்டாப் பண்ண அந்த பைக்கோட லைஃபே முடிஞ்சு சொல்லலாம் ஆனால் ஆரெக்ச் ஹண்ட்ரண்ட் கதையே வேறு மேனுஃபேக்சர் ஸ்டாப் பண்ண அப்புறமேல்தான் அதோட புது லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கரண்ட் மேனுபாக்சர் இருக்கிற பைக்கே யங்ஸர்ஸ் மனசில் இடம் பிடிக்கிறது கஷ்டம் மேனுஃபேக்சர் ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆன ஒரு பைக்கு யங்ஸ்டர் மனசில் இன்னமும் ராஜாங்கிற பட்டத்தோட இருக்கா அதான் எமக ஆக்ஸ் ஹண்ட்ரட் இன்னும் எத்தனை பைக் வந்தாலும் பாக்கெட் ராக்கெட்டுன்னு அழைக்கப்படுற ஆரெக்செண்ட் பைக்கை எந்த பைக்காலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது